பார்த்தாலே எச்சில் ஊறும். நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான் பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வண்டர்ஃபுல் இன் பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் தான். இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். இது ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட் சொல்லலாம். அப்படியே நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் தயார் பண்ணும்பொழுதே நார்த்தங்காயுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்த்துடலாம். நார்த்தங்காய் ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் தான். நல்லா புளிப்பாக இருக்கும், கர்ப்பிணிகளுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கர்ப்பிணிகள் வந்து சுகப்பிரசவம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நார்த்தங்காய் சார் எடுத்து அதில் தேன் கலந்து குடிக்கும் பொழுது சுகப்பிரசவம் ஆகும், வயிற்று புண் ஆற்றும், நல்ல செரிமான சக்தியை தரும். இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஊறுகாய் தயார் பண்ணும்பொழுதே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஊறுகாய் தயார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 25 மேலே காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் காரமாக போட்டால் தான் புளிப்பு அடங்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது வந்து பொருள் அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்காயை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 அவிச்சு எடுத்துக்கணுங்க. செங்காயாக இருந்தால் கூட பரவாயில்ல, புளிப்பு வந்து நிறையவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கொடுக்குற தகவல்களை நீங்கள் முழுமையாக அறிஞ்சிக்க முடியும், நீங்களும் சூப்பராக ஊறுகாய் பண்ண முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவிச்ச நார்த்தங்காயை அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பொடி உப்பு சேர்த்துக்கணும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊறுகாய் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். வானல் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகை நல்லா வறுத்துக்கணும். கடுகு போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சியே வெந்தயத்தையும் போட்டுக்கோங்க. கடுகு வந்து சீக்கிரம் தெரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெந்தயம் வந்து வறுபடாது. வெந்தயம் வாசனையாக வறுத்தாதான் இந்த ஊறுகாயுடைய மணமே தூள் கலப்புங்க. இது கூடவே நான் வெந்தயத்தை 1 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் சேர்ந்து வறுத்து வரும்பொழுது கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். ஆனால் தீயக்கூடாது, அதுதான் பக்குவோம். நார்த்தங்காய் பார்த்தீங்கன்னா ஒயில்டு லெமன் சொல்கிறாங்க இங்கிலீஷில். நல்ல சூப்பரான ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்டுனாலே நம்மளுக்கு டைஜஷனை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது, அதே போல் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்குது. கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுடைய டைஜஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுதுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து கட் ஹெல்த் வந்து நல்லபடியாக இருக்குது. நம்மளுடைய ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து பெரிதும் உதவுதுங்க. அடிக்கடி நார்த்தங்காய் ஊறுகாயை உணவில் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் மிளகாவை போட்டு வறுத்துக்கலாம். மிளகாய் தீயக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சு வருங்க. நெடி வரும், அதனால் சிம்மில் வச்சு வருங்க. திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நான் வேறு இன்றைக்கி சில்வர் கடாய் எடுத்திருக்கேன், நல்லா சூப்பராக வரப்போகுது நெடி எனக்கு. இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா, வாமிட் வந்துச்சுன்னா நார்த்தங்காய் ஊறுகாவை நம்ம எடுத்துக்கலாங்க. அப்பொழுது வாமிட்டும் நின்றுடும், ஃபீவரும் குறையுங்க. நார்த்தங்காயுடைய தோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டு வலி போயிடும், பின்னாடி பேக் பெயின் போயிடும், தலைவலி போயிடும். அந்த பெயின் கில்லராக வந்து இது வந்து பயன்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் பொடிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நார்த்தங்காய் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க, அதே கடாயில் 100 ml வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் 5 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன், அதில் 2 நார்த்தங்காய் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ 100 ml வந்து ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் ஊற்றலாம் இனிமேல் கூட. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லுவாங்க, ஊறுகாயில் நல்ல எண்ணெய் ஊற்றினாதான் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு பொரிய விட்டுக்கலாங்க. 4 காஞ்ச மிளகாவை இதில் போட்டு வறுத்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியணும், அந்த மணம் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்துக்கிறேங்க. பெருங்காய பொடி கருகிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச நார்த்தங்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி வருது, கலர் கலர்னு பொங்கி. நம்ம எப்படி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறோமோ அதே போலவே நார்த்தங்காய் ஜூஸும் குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. லெமன் ஜூஸ் மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அவ்வளோதான். வேணும்னா நம்ம தேன் சேர்த்து குடிச்சுக்கலாங்க. நார்த்தங்காயில் பார்த்தீங்கன்னா சிட்ரான்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், பிளட் ப்ரெஷர் வந்து லோவர் பண்ணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைஜஷனை கொடுக்கும். கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுடைய டீத்துக்கும் கம்ஸுக்கும் இது ரொம்ப நல்லது. பல் ஈறுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நார்த்தங்காய் ஊறுகாய்
நார்த்தங்காய் ஜூஸு இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு வெயிட் லாஸ் வருது. இதில் ஃபைபர் வந்து ரொம்ப இருக்குது, அதனால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் கட்டாயம் ஆகுங்க. நம்பி சாப்பிடலாம். அப்படியே மெதுவாக கலரி கொடுத்துட்டே இருக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும், ஊறுகாயுடைய மனமே போயிடும். அதனால் அப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. ஊற வச்சு வெயிலில் எடுத்து உள்ளே வச்சு திரும்ப வெயிலில் எடுத்து இந்த மாதிரி மாறி மாறி வைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அதனுடைய தோல் வந்து கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு, அந்த பல்பு மட்டும்லாம் தனியாக சேர்ந்துருச்சு. தினமுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டு வெயிலில் வச்சுட்டு திரும்ப எடுத்து உள்ளே வச்சிடணும். இதே போல் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு வாரம். ஸோ அதனால் இப்படி இருக்குது. இது எப்படி வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போங்க. நம்ம எப்படி எலுமிச்சை சாதம் செய்கிறோமோ அதே போல் நார்த்தங்காய் சாறு எடுத்து அதில் கூட நம்ம சாதம் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் புளிப்பாக. இது பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளுக்கு காப்பாற்றுது, கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் பாதுகாக்குது, அயன் அப்சார்ப்ஷன் முக்கியமான ஒரு குறிப்புங்க. நம்ம ரத்தத்தில் அயன் அதாவது இரும்பு சத்து அதிகமாகணும்னா நார்த்தங்காயை நம்ம எடுத்துக்கணுங்க. நம்மளுடைய தோல் வந்து நல்லா நரமாக பல பலன்னு இருக்கணும்னா நார்த்தங்காய் எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் ஆறி எடுத்து இப்போ நான் அரைச்சி பொடியாக்கி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். அது கூட இங்கே பாருங்கள் கலர் எப்படி வருது, நல்ல ஒரு மணம். மிளகா, கடுகு, வெந்தயம் போட்டவுடனே இப்போ நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த நார்த்தங்காய் ஊறுகாயில் எல்லா பொடியுமே சேர்க்கலாங்க. ஏன்னா இது புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதால காரமும் எண்ணெயும் உப்பும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாகவே இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லது. போட்டோன்னு ஒரு மனம் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க அந்த மனம். நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு விஷயங்க, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும், நார்த்தங்களுடைய டேஸ்ட்டே போயிடும், புகச்ச நாற்று அடிச்சிரும். அப்புறம் ஊறுகாய் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு கூட இப்போ சேர்த்துக்கலாம். முன்னாடி கொஞ்சமாக போட்டு தான் ஊற வச்சேன் நான். இப்போ உப்பு செக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடி கல் உப்பு சேர்த்தேன் நான், இப்போ போடும்பொழுது தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்துப்பு தான் இதுக்கு சேர்க்குறேன். எவ்வளோன்னு பார்த்தேன், கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்துப்பு சேர்க்குறேன். இதுக்கு பொடுகு இருந்துச்சுன்னா இந்த நார்த்தங்காவை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஜூஸை கொஞ்சம் புழிஞ்சிட்டு மீ இருக்க ஜூஸை அந்த ஸ்கால்பில் தடவிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க. ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும், பொடுகும் காணாமல் போயிடுங்க. நம்ம தோலில் இருக்க பிஹெச் லெவலை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த நார்த்தங்காய் வந்து பெரியதும் உதவுதுங்க. நார்த்தங்காயோடைய மருத்துவ பயன்களெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டில் கட்டாயம் நீங்களே நார்த்தங்காய் ஊறுகாய் போடுங்க. கடையில் வாங்கினீங்கன்னா வினிகரு இன்னும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நம்ம செய்யும் போதே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒரே ஒரு டிப்ஸ் தான், எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். நான் திரும்ப கூட ஒரு 25 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நடுவில், அதனால தான் இந்த மாதிரி பொங்கி வருது. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மெதுவாக கலருக்கிட்டே இருக்கணும், அதுதான் பக்குவோம். இங்கே பாருங்கள், எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம், நல்லா கலராக வரும். நான் அதில் 2 tablespoons போட்டிருக்கேன், அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அருமையாக இருக்குது. எவ்வளோ எண்ணெய் மிதக்குது பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கும் அது வந்து லாங் லைஃப் வரும் பாருங்கள். கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பா, இன்னுமே புளிக்குது. புளிப்பு, உப்பு, காரம் சூப்பராக இருக்குது. பெருங்காயத்தோடைய ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம ஒண்டர் பாலின் பிளாகை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான பிளாக்ல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.